அசிஸ்டன்ட் ஏதோ கதை சொல்றேன்னு சொல்லிருக்கான் சார். சொல்லு சொல்லு. ஏய் அசிஸ்டன்ட் இங்க வாயா சார். ரொம்ப உணர்வுபூர்வமான கதை சார். சோ அப்படி இல்ல, உங்க அம்மா கலாவதி சாவ கிடக்குறாங்க சார். இந்த விஷயம் தெரிஞ்ச நீங்க ஆர்மில இருந்து ட்ரெயின்ல வேகமா வர்றீங்க. எடுத்துங்க. ட்ரெயினியா? கதையா சார். சார் ஒரு ஆக்சன் ஹீரோ. கதை வர்க்கே தாப்ல இல்ல. இப்போ அதே கதைய பிஏ நானு ரைமியா டைமிங்கா மாத்தி சொல்றேன் கேட்டு. நோட் பண்ணீங்க. நோட் பண்ணீங்க. சார் வேகமா ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கும்போது उन्न எடுத்தோனே லாங் சாட்ல பாலைவனத்தக்கா இங்க பார்த்தா குதிரை உட்கார்ந்திருக்கேன் கிட்ட ஆறு பேர் காட்டர் மேல உட்கார்ந்திருக்கேன் குதிரையை காட்டோ காட்டர் மேல காட்டோ உங்களை காட்டோ குதிரையை காட்டோ காட்டர் மேல காட்டோ உங்களை காட்டோ எத்தனை காட்டர் மே அதுக்கு அடுத்த சீன் மக்கள் எல்லாம் உங்க ஓபனிங் சீனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சார் அப்போ உங்க கால்ல க்ளோஸ் அப் சீன்ல காட்டுறேன் சார் அதுக்கு அடுத்த சீன் கேமரா ரொட்டேட் பண்ணி உங்க ஃபேஸ காட்டுறேன் சார் ஏதோ இடிக்குதே உங்க தொண்டைய ரெண்டு இன்ஜ் உள்ள தள்ளுங்க இப்பதா சார் நாரியே தெரியுது சார் இடுப்புக்கு மேல ஒரு இமயமலை வச்சிருக்கீங்க போராம போராம அப்படியே உங்களை அப்படியே கிட்ட கொண்டு போய் பார்த்தா உங்க கையில ஒண்ணுமே இல்ல சார் இங்கிட்டு பார்த்தா குதிரை நெருங்குது இங்கிட்டு பார்த்தா காட்டர் மெருது அடே ஆடியன்ஸ்லாம் பல்ல கடிச்சி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சார் அந்த சமயத்துல ஒன் ஸ்டெப் பேக் போய் கைய மடக்கி ஓங்கி தரையில குத்துறீங்க சார் அப்ப ஒரு பூகம்பம் பூகம்பமா என்ன சார் இதுக்கே வந்துட்ட அப்படி அதுக்கு அடுத்த சீன் சூறாவளியா புடிச்சு வாயில போட்டு மென்னு துப்புறீங்க சார் சூறாவளிய அதுக்கு அடுத்த சீன் சுனாமிய குச்சி வச்சு வரட்டுறீங்க சார் ஹை 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 கிளைமாக்ஸ்ல நிசாவோட நிச்சயதார்த்தம் எப்படி சார் நிசாவுக்கு தெரியுதா தான சார் சார் நிசாங்கிறது புயல் சார் சார் கதையில எனக்கு என்னவோ ஹீரோயிசம் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி எது இந்த கதையில ஹீரோயிசம் கம்மியா இருக்கு இதோட அருமையான ஹீரோயிசம் ஸ்டோரி நான் சொல்றேன் கொடூரமான கதை எடுத்தோனே நீங்களும் ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கீங்க அப்ப வருது காட்சிலா சார் காட்சிலா ஹீரோயின கடத்திட்டு போகுது சார் கிளைமேக்ஸ்ல நீங்களும் காட்சிலா சண்டை போட்டு ஹீரோயின காப்பாத்துறீங்க சார் எப்படி சார் ஹீரோ சார் சார் முதல் சீன்லயே ஹீரோயின காட்சிலா கடத்திட்டு போயிருமா ஆமா சார் ஆமா சார் ஆமா சார் கிளைமேக்ஸ் வரைக்கும் காட்சிலாவோட தான் ஹீரோயின் இருப்பாங்க டெஃபினெட்லி டெஃபினெட்லி அப்ப அந்த காட்சிலாரோட நாம பண்ணுங்க இப்ப பாருங்க சார் பர்ஃபார்மன்ஸ் சார் வேற சார் ஸ்கிட் கல்கி சார் ஐயோ சார் வேற சார் பயம் பயந்து சார் ஐயோ ப்ரௌஸ் பண்றதுக்கு மோசிலா ஆனா ரவுஸ் பண்றதுக்கு இந்த காட்ஸ் இல்லடா எப்படி ஐயோ ராமா சார் காட்ஸ் இல்லங்கற வாயில மிருகம் சார் அது பஞ்சிரலாக பேசாது சார் ஷோ சார் எனக்கு டவுட் என்ன சார் ஆமா காட்ஸ் இல்ல கதை பண்றோம்ல ஆமா பண்றோம் அதுல காட்ஸ் இல்ல ரோல் யார் சார் நான் தான் காட்ஸ் இல்ல போங்க சார் ஒன்ஸ் மோர் டவுட் சார் என்ன சார் இவ்ளோ ஸ்டண்ட் மூவிஸா பண்றோம் ஆமா ஆமா பண்றோம் ஸ்னேக் ஆனமே ஸ்டண்ட் மாஸ்டர் அதுக்கு தான் நம்ம ஸ்டண்ட் ஸ்னேக் இருக்கான்ல ஏய் ஸ்னேக் இங்க வா வந்தடா சட்டுடு வா பட்டு திரும்ப இங்க வாங்கி ஏத்துங்க
தமால் போய் விழுந்துட்டானா சார் நான் எத்தவே இல்ல சார் நானும் பாத்தேன் ஆமா இப்ப சொல்லு ஒண்ணு பிரச்சனை கிடையாது ஏய் சென்ட் திரும்ப வா நீ இங்கிட்டு வா இப்படி புடிச்சுக்க சார் உங்க குழந்தையத்த மனசு நினைச்சு குடுக்க சேர்த்து ஓங்கி மிதிங்க சார் நீங்க மிதிக்கிற மிதியில அந்த மஞ்ச சட்டக்காரன் மண்டையில போய் உட்காரணும் ஏத்துக்க தமால் என்ன தசமா இருக்கியா தமால் பாத்தீங்களா சார் பொண்ணுங்க இருக்க சைடு விழுகிறேன் அட ஆமா இவன் நம்ம ஸ்கிட்ட பண்ணி விடாம தடுத்துறாங்க உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளமா நம்ம அடுத்த படத்தை பத்தி அப்புறம் யோசிப்போம் சரி இப்போ நம்ம இந்த படத்தோட கிளைமாக்ஸ் முடிப்போம் அசிஸ்டன்ட் கிவா சார் கிளைமாக்ஸ் சீன் சொல்லியா போயா சார் கிளைமாக்ஸ் சீன் தானே இது தப்பு சார் வாயா கிளைமாக்ஸ்ல நீ ஒரு பொண்ண உயிருக்குயிரா காதலிக்கிறீங்க அந்த பொண்ணு உங்களை விட்டு போயிட்டா அதனால ஏற்படுற ஏமாற்றம் கோபம் காதல் அது அப்படியே வெடிச்சு வாட்டா வரும் சார் அப்ப நீங்க சொல்றீங்க லதா லதாயா சார் அதான் சார் உங்க காதலி லதா தாமரப்பு மாதிரி இருக்க உன்ன காதலிச்சேன் ரோஜா பூ மாதிரி இருக்க மனச பிச்சு எரிஞ்சுட்டேன் காதலிச்சேன் மல்லிகைப்பூ மிஸ் ஆயிடுச்சோ பிச்சு பூ பீட்டு சார் நல்ல நாவச்சுக்கங்க பிச்சு எரிஞ்சிட்டேடி உள்ள இருந்து ஒண்ணும் பிச்சு எரிஞ்சிட்டேடி சரியா இப்ப எப்படி பிச்சு ஓதறேன் மட்டும் பாருங்க சார் நாவச்சுக்கங்க அங்க இருக்கு ஜூம் கேமரா ஆக்சன் லதா ரோஜா பாரு நான் உன காதலிச்சேன் ஆனா வாழ பாரு வாழ்க்கை விடுச்சேடி சார் ஸ்டார்ட் ஓகேவா சார் நீங்க ஏதோ ஒன்ஸ் மோர் டேக் வச்சுக்கலாமான்னு அடுத்தாதீங்க சார் ஒண்ணுமே இல்ல சார் தாமரப்பூ ரோஜாப்பூ நடுவுல காதல் நடிப்புனா அப்படித்தான் இருக்கு போயிடலாம் சார் சார் என்ன சார் இந்த சீன் கூட பண்ண தெரியாதா ஐயோ சார் நீங்க யார் சார் சார் இவரோ சார் ப்ரொடியூசர் பையன் ப்ரொடியூசர் பையன் எல்லாரும் ஒரு கெட்ட உதாரணமா வாழ்றத விட நல்ல எடுத்துக்காட்டா சாகலாம் சார் திரும்ப வரும் சார் சார் ரொம்ப சோகமா பாருங்க சார் மத்தவங்களை சிரிக்க வைக்கிறது ஒரு ஆர்ட் தான் சார் சிரிக்க வைக்கிறேன் சார் ஒரு ஆண்டுக்கு பிறகு வெல்கம் டு தி ஆஸ்கர் ஓ ஓ ஓ ஆஸ் மை ஃபாதர் ஹம்ஸ் வாவ் ஹம்ஸ் லுக்ஸ் ஹேண்டம் ஹா ஹம்ஸ் ஹாய் ஹாய் ஃபார் பாய்ஸ் ஆ இட்ஸ் கிளட் டு see you all here guys and it's time to break the silence for the best foreign film of the year 2010 there's still the award goes to goes to Punahai Pugal. Let us welcome the home team unit of Punahai Pugal to the air. Let's have some few words with the director. Ella Pugalum Irevanukke. The Oscar award goes to the producer.